எப்படி இந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அவர் கேக்குறார். சோ அவர் சொல்லி கேக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அவங்க பையன் சொல்றான், யாரு திருஷ்டத்யுமன் சொல்றான், தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை தம்பி எப்படி பார்க்கணும், தன்னுடைய தாய்க்கு சமமா பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அண்ணனுடைய மனைவியை மறுபடியும் எப்படி அவன் வந்து தன்னுடைய மனைவி எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து தர்மர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்று, ஈஸ்வரர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான். என்ன சொல்றாரு, தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப குழப்பம் கூடியது. தர்மம் வந்து ஒருத்தருக்கு தர்மமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதர்மா மாறிடுது. ஸோ தர்மத்தை வந்து நம்ம புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. புக்கில் வந்து சொல்லியிருக்கோம், காமனாக சொல்லியிருக்கோம், இது இப்படி பண்ணும் இது இப்படி பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எது தர்மம் அப்படிங்கறத அவங்கவுங்க இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணுவாங்க. அவங்கவுங்க மனசாட்சி தான் அவங்களுக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாரையும் எல்லாருடைய மனசாட்சி நம்ம தர்மம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு இது தர்மம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. அவன் ஆரம்பத்துல இருந்தே தர்மத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது என்ன பண்றான், அவனோட இதயத்தை கேட்கிறான். சோ ராமர் அதான் சொல்றாரு, ராமர் என்ன பண்றாரு, அவருடைய இதயத்தை கேட்கறேன்னு சொல்லி சொல்றாரு. என்னோட இதயம் சொல்றது, என்னுடைய உட்கருத்து சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாதிரி இந்த தர்மம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய மனசளவுல என்னைக்குமே தப்பா நினைச்சது கிடையாது. என்னுடைய மனசு என்ன எனக்கு என்னைக்குமே பொய் சொன்னது கிடையாது என்னுடைய மனசு. அதனால என்னுடைய மனசுல எனக்கு இது படுது, இது தப்பே கிடையாது, இந்த கல்யாணம் ஆண்டு தப்பு கிடையாது, இது சாஸ்திரபூர்வமான இது பாவம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அதோட தர்மராஜன் என்ன பண்றாரு, நிறைய உதாரணங்களை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி சாஸ்திரங்கள்ல இப்படி திருமணமான விஷயத்தை என்ன பண்ற உதாரணம் கொடுக்குறாரு. என்ன உதாரணம் கொடுக்குறா அப்படின்னா, ஜட்டிலா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தான். அவன் வந்து கௌதம கோத்திரத்தை சேர்ந்த அந்த பொண்ணு ஜட்டிலா அப்படின்ற பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்றா, மரிஷி அப்படின்ற சாரி என்ன பண்றா, அவளை வந்து ஏழு ரிஷிகளை சப்த ரிஷிகள் சொல்லக்கூடிய அந்த ஏழு ரிஷிகளை வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான், ஜட்டிலா அப்படின்ற பொண்ணு. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து ஐந்து பேரை திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது புதிய விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உதாரணம் சொல்கிறார். அதுக்கப்புறம் மாரிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பிரச்சேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து முனிவர்களை அந்த ஒரு பொண்ணு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து சாஸ்திரத்தில் நடந்த விஷயம்தான். இதில் வந்து ஒன்று வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து யுதிஷ்டர் வந்து மறுபடியும் அவர் வந்து சொல்றார், யுதிஷ்டர் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய அம்மா இருக்கிறது மிக உயர் தர்மம் என்ன அப்படின்னா, என்னுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஐந்தா பங்கெடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஐந்தா நீங்க வந்து பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐந்து பேரும் என்ன பண்ணுங்க அதை அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால எங்க அம்மாவுடைய வார்த்தை போய் போகக்கூடாது, அதனால இதை நான் சரின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யுதிஷ்டர் சொல்றேன். ஸோ இப்படி வந்து வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது அங்க குந்தி யோசிக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, குந்தி அங்க வந்து வியாசதேவர் நினைக்கிறாங்க. ஸோ வியாசதேவர் வந்து தோன்றார். வியாசதேவர் தோன்ற பின்னாடி வியாசதேவரை பேச ஆரம்பிக்கிறார். அவர் வந்து யக்ஞசேனன் அனந்த இவர்கிட்ட பேசுறார், துருபதன் கிட்ட பேசுறார். துருபதா, நான் சொல்றேன் இது சரிதான், இவங்க அஞ்சு பேரும் திரௌபதி திருமணம் பண்றது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுக்கு அதுவே ஷாக்கை போயிடுச்சு. என்ன சுவாமி நீங்களே எப்படி சொல்றீங்க, நானே சொல்றேன் அப்படின்னு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வியாசரை விட தர்மம் தெரிஞ்சவங்க, வியாசரை விட சாஸ்திரம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. ஸோ வியாசர் சொல்றாரு, நான் சொல்றேன் இது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எப்படி சரின்னு சொல்லி சொல்றீங்க, எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ வியாசர் சொல்றாரு, நீங்க நின்று இருக்காலே இந்த பொண்ணு இருக்காலே திரௌபதி, திரௌபதியோட கதை சொல்றேன் கேளு, திரௌபதி யாருன்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரௌபதியினுடைய பூர்வ வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. திரௌபதி யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நலாயினி அப்படின்ற ஒரு பெண், நலாயினி அப்படின்ற ஒரு பெண் இவர். ஸோ இவருடைய கணவன் பேர் யார் அப்படின்னா, மௌத்கல்னர் அப்படின்ற இவருடைய மௌத்கல்யர் அப்படின்ற ஒரு ரிஷியினுடைய பத்னி இவர், மௌத்கல்யர். ஸோ மௌத்கல்யர் அப்படின்ற ரிஷியினுடைய மனைவியா நலாயினி இருந்துட்டு இருந்தார், நல்லா சேவை பண்ணிட்டு இருந்தார் பத்திபுரத்தில். அந்த மௌத்கல்யருக்கு என்ன ஆச்சுன்னா, குஷ்டரோகம் வந்துருச்சு. ஸோ குஷ்டரோகம் வந்த பின்னாடி அவருடைய தலைமுடி எல்லாம் கீழே விழுந்து, அவருடைய தோலெல்லாம் சுருங்கி போய், வாயிலும் துர்நாற்றம் வர ஆரம்பிச்சு, அவருடைய உடம்பெல்லாம் அழுகி போயிட்டு,
உடம்பெல்லாம் வந்து நிறைய புழு 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 பிடிச்சி ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அருவறுப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவ்வளவு அருவறுப்பாக இருந்தாலும் அதே போல் அருவறுப்போட சேர்த்து கோபம் அதிகம் வருவோம். ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் திட்ட ஆரம்பிச்சிடணும், கோபமாக திட்ட ஆரம்பிச்சிடணும். ஸோ இவ்வளவையும் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா, நலாயினி அப்படின்ற பொண்ணு, நலாயினி யார் அப்படின்னா நல மகாராஜனுடைய பொண்ணு, நலன் தமயந்தின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த நல தமயந்தியுடைய பொண்ணு தான் வந்து நலாயினி. ஸோ இந்த நலாயினி என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படி தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு மோசமான குணங்களை கொண்டிருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு அவ்வளவு சேவை பண்ணிட்டு இருந்தா அந்த நலாயினி. சேவை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த கணவன் சாப்பிட்டுட்டு போன அதே தட்டதை இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாள் அந்த கணவன் சாப்பிட்டு இருக்காரு, அவருடைய குஷ்டரோகம் அதிகாகி அவருடைய வேறு ஒன்று கட்டையை அந்த அந்த பிளேட்லேயே அந்த இலையில கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த உடம்பெல்லாம் அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு. சொன்னாடு அவருடைய ஒரு விரல் அழுகி போய் அந்த சாப்பிட்ட இலையிலே விழுந்துருச்சு. விழுந்து சாப்பிட்டு கை வழியில் போயிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணு வர உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டா, உட்காந்துனே தன்னுடைய கணவனுடைய அந்த விரல் அழுகி போன விரலை பார்க்குறேன். இப்போ பார்த்தா கண்டிப்பாக வாந்தி வரும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த விரல் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவனுடைய கணவனுடைய உணவாச்சு பிரசாதம் ஆச்சு அதை விட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு குணத்தை பார்த்த பின்னாடி ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார், திருப்தி அடைஞ்சு வராது வந்து சொல்கிறார், நலாயினி உண்மையாக எனக்கு குஷ்டரோகம் கிடையாது, எனக்கு வயசும் ஆக கிடையாது, என்னுடைய வாயில் நாற்றமும் வராது, எனக்கு கோபமும் வராது, உண்மையில எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் உன்னுடைய பாதிவிரத்தம் எவ்வளோ இருக்கு, நீ எந்த அளவுக்கு என் மேலே பற்றுதலோடு இருக்கு, எந்த அளவுக்கு நீ என்கிட்ட உண்மையாக சேவை பண்ற அப்படிங்கிறத நான் பார்க்கறத என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சேன், நீ நான் ரொம்ப திருப்திப்படுத்திட்டேன், உனக்கு என்ன வர முடியும் கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே அவளுக்கு ஒரு ஆசை, நீங்கள் என்ன பண்ணுங்க, அஞ்சு உருவத்தில் அஞ்சு கணவனாக என்கிட்ட வரணும், அஞ்சு கணவனாக உங்களுக்கு சேவை பண்ணி உங்களோட சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா இத்தனை நாளாக உங்களோட எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, ஆனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு ஐந்து உருவத்தில் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த ரிஷி என்ன பண்ணுறார், தன்னை ஐந்து உருவமாக உருவாக்கிக்கிட்டு அந்த நலாயினியுடைய சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கார். பல இடங்கள் அவங்க தெரிகிறாங்க. அவர் வந்து இந்திரலோகத்துக்கு போனால் இவர் என்ன பண்ணுறார், இந்திரலோகத்துக்கு போய் மகேந்திர சேனாவாக போகிறார். அவர் வந்து பெரிய மலையாக மாறிட்டார் அப்படின்னா இவர் அந்த மலையில் இருக்கக்கூடிய நதியாக போகிறாலாம். அவர் வந்து ஒரு பெரிய மரமாக மாறிட்டார் அப்படின்னா அந்த மரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கிளையாக கொடியாக போயிடலாம். ஸோ இப்படி அவங்க விதவிதமான ரூபத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரிஷிக்கு வந்து ஒரு கட்டத்தில் வைராக்கியம் வந்துருச்சு, இனிமேல் நான் குடும்ப வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது, நான் வந்து மோட்ச பதவிக்கு போகணும், நான் ரொம்ப நாள் என்ன பண்ணேன் நாளை வீணா இந்த மாதிரி காம வாழ்க்கையிலேயே குடும்ப வாழ்க்கையிலே வீணடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மோட்சம் போகணும்னு சொல்லி சொல்கிறார். சொல்லும்போது அங்கே அவர் சொல்கிறார், நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஆனந்தத்தை உங்களுடைய சந்தோஷம் இத்தனை அனுபவிச்சிட்டேன், நீங்கள் போயிட்டீங்கன்னா இருக்க முடியாது, நீங்கள் கூட கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தப்படுத்துகிறார். என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டு மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் தவம் போயிட்டார். ஸோ போன பின்னாடி ரொம்ப வருத்தப்படுறா, வருத்தப்பட்டு சிவனை போய் நினச்சி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். சிவன்கிட்ட அவர் சிவன்கிட்ட போய் தியானம் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான நோக்கம், அவளுக்கு இன்னும் அந்த ஆசை தீரவே இல்லை. ஸோ அவளுக்கு வேற ஒரு கணவன் வேணும் அப்படிங்கிறதுனால அங்கே போய் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தியானம் பண்ணும்போது சிவன் தோன்றார், சிவன் தோன்ற உனக்கு என்ன வேணும் சொல்லி கேட்குறேன். ஸோ கேட்ட உடனே அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தில் பதின் தேவின்னு சொல்லிட்டு அஞ்சு முறை சொல்லிட்டேன், எனக்கு கணவனை கூட அஞ்சு முறை கேட்டேன். அஞ்சு முறை கேட்டவுடனே சிவன் சொல்லிட்டார், அப்படியே ஆகட்டும், உனக்கு ஐந்து கணவன் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். சொன்னா ஷாக் ஆயிடுச்சு, என்னது நான் ஒரே ஒரு கணவன் தான் கேட்டேன், அஞ்சு கணவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், நீங்க அஞ்சு முறை சொல்லிட்டீங்க, நீ அஞ்சு முறை சொன்னால என்ன பண்ணுறான், அஞ்சு கணவன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அதனால்தான் நம்ம வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரார்த்தனை பண்ணும், என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா இதயத்திலே பரமாத்மா இருக்கார், என்ன பண்ணுவார், ததாஸ்து அப்படியே ஆகட்டும் சொல்லி சொல்லிடுவார். அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது சரியான மனநிலையில் பிரார்த்தனை பண்ணுவோம். நிறைய பேருக்கு என்ன பிரார்த்தனை பண்ணே தெரியாது, கண்ட கண்ட விதமாக பிரார்த்தனை பண்ணுவோம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு கல்ப விருஷம் அப்படின்னு ஒரு மரத்துக்கிட்ட படுத்துட்டு இருக்கான், கல்ப விருஷம் அப்படின்னு என்ன வேணால் கொடுக்கக்கூடிய மரம், அந்த மரத்துக்கிட்ட படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கோம், யோசிக்கிறான், எனக்கு வந்து நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ அந்த கல்ப விருஷம் எல்லாத்தையும் கொடுக்க கொள்ளது. ஸோ என்ன பண்ணுறான், பெரிய அவனுக்கு நிறைய செல்வங்கள் வந்து சேர்ந்து, நிறைய ரத்னங்கள் இருந்து எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் யோசிக்கிறான், இவ்வளோ செல்வம் இருக்கு,
நம்மள யாராவது நைட் வந்து அடிச்சு கொண்டுட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அதே மாதிரி நைட் திருடன் வந்தாங்க டபுள் டபுள் அடிச்சாங்க கொண்டுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம மனசு வந்து எப்ப நல்ல விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நல்ல விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கணும், நல்ல விஷயத்த பேச ஆரம்பிக்கணும். எப்ப நம்ம கெட்ட விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி நடந்து போயிடும். நான் நிறைய முறை பக்தர்களை பார்த்துருக்கேன், எங்க பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேல பக்தியை வேண்டாம் எனக்கு, எனக்கு கோயிலே வேண்டாம், உங்களுக்கு பக்தியை வேண்டாம், கோயிலே வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், யார் வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவங்க சொல்ற விஷயம், முதல் விஷயம் என்னது, பக்தி வேண்டாம், ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னால ஒரு நாள் எனக்கு கவலை வந்துருச்சுப்பா, மேல சாப்பாடே சாப்பிடக்கூடாது ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் இவன் எனக்கு பக்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே போல் என்ன ஆகிப்போயிடும், கொஞ்ச நாள் போக 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 அந்த பக்தர்களுக்கு அந்த பக்தி மேல இருக்கக்கூடிய பற்றே போய் நிறைய பேர் பக்தி விட்டு வெளில போயிடுவாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளில போய் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் பக்தியில் இருக்கும்போது ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பக்தர்களாவது இருப்பாங்க, கிருஷ்ணர் இருக்காருன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு மன ஆறுதலாக இருக்கும். வெளில போயிட்டு அந்த ஆறுதல் கூட இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணிருக்கூடாது, தேவையில்லாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கலாம், நல்ல விஷயங்கள் எப்படி நினைக்க ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள்னா உகந்த விஷயங்களாக யோசிக்க ஆரம்பிக்கும். எப்ப கெட்ட விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமோ அதுவே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பா நடந்தது. இது நம்ம ராமாயணத்தை பார்க்கணும். ஸோ அப்படி இந்த பொண்ணு என்ன பண்றா, பேச தெரியாம என்ன பண்ணிட்டா, அஞ்சு முறை கேட்ட அவசரப்பட்டு. ஸோ அதே போலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, தேவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது போய் திருப்பி திருப்பி போய் கேட்க தேவையில்லை, ஒரு தடவை கேட்டா போதும். போய் கிருஷ்ணனை மறுபடியும் வரணும்னு கேட்க தேவையில்லை, ஒரே ஒரு முறை பண்ணா போதும். கல்யாணம் அப்படின்னு ஒரு முறை தான் நடக்கும், தினமும் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. கணவன் கிட்ட போய் மனைவி என்ன பண்றா, ஒரே ஒரு முறை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கணவன் அந்த மனைவியை பார்த்துக்கூடிய அந்த பொறுப்பு வந்துருக்கு. தினமும் போய் மனைவி போய் கணவன் கிட்ட இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டுங்க, இன்னைக்கு என்னுடைய மனைவி ஏற்றுக்கோங்க, இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டுங்க, இன்னைக்கு என்னுடைய மனைவி ஏற்றுக்கணும் சொல்ல மாட்டேன், பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லி நினைச்சுப்பாங்க. ஸோ அதே போலதான் கடவுளும் ஒரு தடவை சொன்னா போதும், இல்லை சொல்லவே தேவை, அவருக்கே தெரியும் உனக்கு என்ன நல்லது என்ன கெட்டது, உனக்கு என்ன தரணும் அப்படின்னு அவருக்கே தெரியும். மறுபடியும் மறுபடியும் எனக்கு தேவை, எனக்கு இது கூட, எனக்கு இது கூட, எனக்கு இது கூட போய் மறுபடியும் மறுபடியும்னா வெறும் எரிச்சல் தான் கொடுக்கும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு, நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்டும் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், அதனால கொடுக்கல அவங்க. ஸோ மறுபடியும் மறுபடியும் போய் நின்னும் அப்படின்னா அது எரிச்சல் தான் கொடுக்குமே தவிர அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறா, இந்த மாதிரி அஞ்சு முறை கேட்ட பின்னாடி உனக்கு ஐந்து கணவர்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரத்தை கொடுத்துட்டார். கொடுத்து அவர் போயிட்டார். அந்த அந்த பொண்ணு தான் இருக்கா இங்கே பிறந்திருக்கா. ஸோ அந்த திரௌபதி போன பிறவில் அவன் சிவகிட்ட அந்த வரம் வாங்கினதுனால இப்போ அவனுக்கு என்ன இருக்கு, இங்கே ஐந்து கணவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து தேவர்களுடைய ரகசியம், இதெல்லாம் தேவர்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ரகசியம். அதை வந்து என்ன பண்ணிடாத, நீ பொருட்படுத்திக்காத, நீ கொடுக்கலாம் அவனுடைய பொண்ணை தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற. சரி இப்போ இங்கே வந்திருக்காங்களே இந்த அஞ்சு பேர் யார் அப்படின்னா, இந்த அஞ்சு பேருக்கும் மறுபடியும் அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி சொல்கிறார். இந்த அஞ்சு பேருமே உண்மையில் அஞ்சு இந்திரர்கள் தான், அஞ்சு இந்திரர்கள் தான் இப்போ இருக்காங்க. ஐந்து பஞ்சபாண்டவர்கள் வந்திருக்காங்க, ஒரே இந்திரன் தான் ஐந்து ரூபத்தில் வந்திருக்காங்க. ஸோ இந்த அஞ்சு இந்திரனும் ஒரே ஆள் தான், ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அஞ்சு ரூபத்தில் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய ஆசை அது, ஏன்னா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி தன்னுடைய கணவன் கிட்டே அதான் கேட்டேன் ஐந்து ரூபத்தில் வந்து என்ன அனுபவிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதனால் இங்கே அஞ்சு ரூபத்தில் வந்திருக்கிறதும் அந்த இந்திரன் தான், அதனால் என்ன பண்ணலாம் அவருடைய பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நிறைய சொல்கிறார், நிறைய காரணங்களை சொல்கிறார், நம்ம எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை, ஒரே விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எல்லாமே தேவர்களுடைய ஏற்பாடு. ஸோ தேவர்களுடைய ரகசியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், கதையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒன்று பார்க்கலாமே தவிர கதையை நம்ம லிட்டரலாக எடுத்துக்க தேவையில்லை. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம், திரௌபதி ஐந்து பேர் கூட இருந்தாலும் எப்படி ஒற்றுமையாக அந்த அஞ்சு பேர் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்பயும் அவங்க பிரியவே மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் யாராவது கேட்டாங்கன்னா, திரௌபதி வந்து அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அஞ்சு கணவனை கல்யாணம் வச்சுருக்காங்களே, நானும் அப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம், எப்போ பண்ணிக்கலாம், நீயும் திரௌபதி மாதிரி எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். திரௌபதி வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, நம்ம பார்த்துக்கோம். திரௌபதி எப்படி வந்தா, எக்கிய குண்டத்துலேருந்து தானாக தோன்றி வந்தேன், நெருப்புலேருந்து தானாக தோன்றி வந்தேன், ஒரு ஒரு அம்மாவுடைய வயிற்றுலேருந்து பிறக்க கிடையாது அந்த குழந்தை. திரௌபதி தானாக நெருப்புலேருந்து தோன்றி வந்த குழந்தை. ஸோ நீயும் அப்படி நெருப்புலேருந்து உங்களால் வர முடியும், இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு நெருப்புலேருந்து வந்திருக்கா அப்படின்னா
அந்த மாதிரி பொண்ணு என்ன பண்ணலாம், கண்டிப்பா அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் அதான் பதில். ஸோ மகாபாரதம் நம்ம சொல்லுது, ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா வரும், வரும் தெரிஞ்ச என்ன பண்ணிருக்கு, மகாபாரதம் இங்க வச்சிருக்கு அப்படின்னா அப்ப நம்ம அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எல்லாரும் கேள்வி வரும், அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் நியாயமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும். மகாபாரதத்துல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப புரிஞ்சுக்கணும், இது வந்து தப்பான விஷயம் கிடையாது. தப்பான விஷயம் இருந்துச்சுன்னா மகாபாரதம் ஏன் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது, மகாபாரதத்தை உண்மையில அந்த மகாபாரதோட ஹீரோயினே யார் தான், திரௌபதி தான். மகாபாரதத்துல முக்கியமான கேரக்டர் யாரு, திரௌபதி தான். அந்த திரௌபதிக்கு கெட்டதை கொடுக்கக்கூடிய, அந்த திரௌபதிக்கு தீய ஒரு பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மகாபாரதம் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ண போகுது அப்படின்னா தப்பு கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம், அது ஒரு ரகசியம் இல்லை நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணுமே தவிர, நம்ம புத்தியில வச்சதை தப்பா சரியா சொல்லி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கிட்ட அது கிடையாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளும் அந்த மாதிரி பண்ணிக்கணும், யாராவது அப்படி கல்யாணம் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி நெருப்புலேருந்து ஒரு பொண்ணு தோண்டிருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணலாம், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் ஒரு சின்ன பதிலாக சொல்லி முடிக்கலாம்.